கொடுங்க. நர்ஸ் கொஞ்சம் வெளியே இருங்க. சரி 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 சரி. இதனால எனக்கு நிச்சயம் பிரச்சனை வரும். ஆனா பூமி முத்தழகு கிட்ட இருந்து மீனாட்சியை பிரிச்சதே தப்பு. இதுல பூமி முத்தழகு பிரிக்கிறத நான் செய்யவே கூடாது. ஒரு குடும்பம் என் கண்ணு முன்னாடி சதையக்கூடாது. நான் எப்படியாவது சீதாராமனை சமாளிச்சுக்கிறேன். மீனாட்சி, அப்பா அம்மா ஒன்றா இருந்தால் தான் நீ அவங்க கூட சேர முடியும். அவங்களையும் பிரிச்சுட்டா நீ பாவம், எந்த காலத்திலையும் அப்பா அம்மாவோட சேர மாட்டேன். அதனால தான் உன்னை பூமி ஐயாவோட பொண்ணு இல்லைன்னு சொல்லி உன்னை பொய்யா நிரூபிக்க போகிறோம். மன்னிச்சிருக்கண்ணே. எனக்கு என்னமோ டவுட்டாவே இருக்குமா. ஏய், அப்ப இருந்து சொல்றேன், இது உனக்குள்ள இருக்கிற பயம், அதுக்கு அவசியமே இல்லடி. மீனாட்சி பூமி பொண்ணு தானே, தைரியமா இரு. மா, நான் அத சொல்லல. அந்த டாக்டர் நம்மளே டார்கெட் பண்றாங்கம்மா. சரவணனைக்கு எதுக்காக இப்ப இங்க வர வச்சாங்க கொஞ்சம் யோசி. அதான் வேக்சினேஷன் சொல்றாங்கல்லடி. ஷூ மா, வேக்சினேஷன் இன்னைக்கு தான் போடணுமா? எப்ப வேணாலும் போடலாம். ஏன் இன்னைக்கு? நாம இங்க வரும்போது எதுக்கு அவங்கள வர சொல்லணும்? அப்போ அவங்க நமக்கு எதிராக பிளான் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறியா? வாய்ப்பே இல்ல. அவ்வளவு துணிச்சல் இருந்தா பூமி கிட்ட குழந்தை மாறின விஷயத்த அவங்க சொல்ல போறாங்க. இங்க பாரு, டெஸ்ட்ல குளறுபடி பண்ணா கண்டிப்பா அவங்க மாட்டிப்பாங்க. நமக்கு தான் மீனாட்சி அவங்க குழந்தைன்னு தெரியுமே. மா, நம்ம மூணு பேருக்கு தான் அந்த விஷயம் தெரியும், பூமிக்கு தெரியாதுல்ல. நம்மளால இதை ஆதாரப்பூர்வமா சொல்லவா முடியும்? திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி முடிக்க வேண்டியதா. சரி வா, பிளட் எடுக்கிற இடத்துக்கு போலாம்.